அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1644 ஆண்டு ஏப்ரல் 23 தேதி புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் கட்டப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1966 ஆண்டு ஏப்ரல் 23 தேதி முதலாம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு கோலாலம்பூரில் நிறைவடைந்த தினம் வரலாற்றில் இன்று. உலக புத்தக தினம் மற்றும் உலக பதிப்புரிமை தினம் வாசித்தல், பதிப்பித்தல் மற்றும் பதிப்புரிமை போன்ற அறிவுசார் சொத்துக்களான இவற்றை பாதுகாக்கும் வகையிலும் அவற்றை வளர்க்கும் நோக்கத்துடனும் யுனெஸ்கோ நிறுவனம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 23 தேதியை உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினமாக கொண்டாடுகிறது. யுனெஸ்கோவின் பொது மாநாடு 1995 ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற போது இத்தினம் அறிவிக்கப்பட்டது. 1616 ஆண்டு ஏப்ரல் 23 தேதி ரோமியோ ஜூலியட்டை படைத்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. எஸ் ஜானகி தென்றல் காற்று தேன் சொட்டுவது போல வசீகர குரல் கொண்ட புகழ்பெற்ற திரைப்பட பாடகி எஸ் ஜானகி 1938 ஆண்டு ஏப்ரல் 23 தேதி ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் பல்லப்பட்லா என்ற ஊரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. சிறு வயதிலேயே பாட துவங்கிய இவர் நாதஸ்வர மேதை திரு பைட்டிசாமி என்பவரிடம் முறையாக இசைப்பயிற்சியை பெற்றார். அதற்கு பிறகு 1956 ஆண்டு அகில இந்திய வானொலி பாட்டு போட்டி ஒன்றை நடத்தியது. அதில் கலந்து கொண்டு ஜானகி 2 பரிசினை பெற்றார். இந்த பரிசினை அன்றைய ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் கரங்களினால் பெற்றார். இவர் 1957 ஆண்டிலிருந்து தமிழ் மொழியில் பாடி வருகின்றார். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்தி, சிங்களம், வங்காளம், சமஸ்கிருதம், ஒடியா, குஜராத்தி, ஆங்கிலம், கொங்கணி, துளு, சௌராஷ்டிரம், ஜெர்மன், படுகா, பஞ்சாபி ஆகிய 17 மொழிகளில் இவர் பாடியிருக்கின்றார். இளையராஜாவின் முதல் படத்தில் அன்னக்கிளி உன்னை தேடுதே மற்றும் மச்சான பார்த்திங்களா போன்ற பாடல்கள் தமிழ் திரை இசையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. முதல் மரியாதை படத்தில் ராசாவே உன்னை நம்பி என்பது முதல் துவங்கி தேசிய விருது பெற்றுத்தந்த இஞ்சி இடுப்பழகா வரை உதாரணம் சொல்லலாம். ஜானகி ஏஆர் ரஹ்மான் இசையிலும் காதலன், உயிரே, ஜோடி, சங்கமம் உள்ளிட்ட பல படங்களில் பாடியிருக்கின்றார். சங்கமம் படத்திற்காக இவருக்கு தமிழ்நாடு அரசு விருது கிடைத்தது. 1858 ஆண்டு ஏப்ரல் 23 தேதி குவாண்டம் கோட்பாட்டை உருவாக்கிய ஜெர்மன் இயற்பியலாளர் மேக்ஸ் பிளாங்க் கீழில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 2005 ஆண்டு ஏப்ரல் 23 தேதி யூடியூப் இணை நிறுவனர் ஜாவேத்கரின் சாண்டியாகோ உயிரியல் பூங்காவிற்கு சென்ற முதல் வீடியோ யூடியூப் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. இந்த காணொளியில் ஏறக்குறைய ஒரு வருடம் கழித்து தளத்தில் சுமார் 100 மில்லியன் வீடியோக்கள் இருந்தன. 1984 ஆண்டு ஏப்ரல் 23 தேதி அமெரிக்க சுகாதார மற்றும் மனித சேவைகள் செயலர் மார்கரெட் ஹெக்லர் எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் என நம்பப்படும் ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாக அறிவித்த தினம் வரலாற்றில் இன்று. ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடித்ததற்காக பிரெஞ்சு வைராலஜிஸ்டுகள் லுக் மாண்டாக்னியர் மற்றும் பிரான்கோயிஸ் பாரே சினோசி ஆகியோருக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1985 ஆண்டு ஏப்ரல் 23 தேதி கோகோ கோலா புதிய கோக்கை வெளியிட்ட தினம் வரலாற்றில் இன்று. புதிய சூத்திரம் மிகவும் பிரபலமடையாததால் அசல் கோக் விரைவில் கோகோ கோலா கிளாசிக் என மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1971 ஆண்டு ஏப்ரல் 23 தேதி தி ரோலிங் ஸ்டோன் ஸ்டிக்கி ஃபிங்கர்ஸை வெளியிட்ட தினம் வரலாற்றில் இன்று. இந்த ஆல்பம் பெரும்பாலும் பிரிட்டிஷ் ராக் இசைக்குழுவின் சிறந்த ஒன்றாக கருதப்படுகின்றது. இதில் ப்ரவுன் சுகர் மற்றும் காட்டு குதிரைகள் போன்ற வெற்றிகள் அடங்கும்.